enlightening the thirsty. பரிசுத்த பரமதிவ்ய நற்கருணையில் வீற்றிருக்கும் ஆண்டவரே, பரிசுத்த பரமதிவ்ய நற்கருணையில் வீற்றிருக்கும் ஆண்டவரே, உம்மை இருகரம் குவித்து சிரம் தாழ்த்தி ஆராதிக்கிறேன். இருக்கரம் குவித்து சிரம் தாழ்த்தி ஆராதிக்கிறேன். ஆண்டவராகிய இயேசுவே, ஆண்டவராகிய இயேசுவே, நீர் மன்னிப்பதில் வல்லவர், நீர் மன்னிப்பதில் வல்லவர். உம்மை போல, உம்மை போல நாங்களும் எங்கள் அயலாரை, எங்கள் அயலாரை, எங்களுக்கு தீமை செய்தவர்களை, எங்களுக்கு தீமை செய்த எங்களுடைய எதிரிகளை, எங்களுடைய எதிரிகளை, எங்கள் பகைவர்களை, எங்கள் பகைவர்களை மன்னிக்க வேண்டும் என்று சொல்லுகிறீர். மன்னிக்க வேண்டும் என்று சொல்லுகிறீர் ஆண்டவரே. ஆண்டவரே, நாங்கள் மன்னித்தால்தான், நாங்கள் மன்னித்தால்தான் உமது மன்னிப்பை பெற, உமது மன்னிப்பை பெற தகுதி உள்ளவர்களாவோம், தகுதி உள்ளவர்களாவோம் என்பதை கூறுகிறீர். என்பதை கூறுகிறீர் இயேசுவே. இயேசுவே, நாங்கள் பிறரை மன்னிக்க, பிறரை மன்னிக்க தயங்குகிறோம், தயங்குகிறோம், மறுக்கிறோம், மறுக்கிறோம். ஆனால், ஆனால் எங்களை மட்டும், எங்களை மட்டும் நீர் மன்னிக்க வேண்டும் என்று, நீர் மன்னிக்க வேண்டும் என்று கேட்கிறோம், கேட்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, மன்னிப்பு பெற வேண்டுமென்றால், பெற வேண்டுமென்றால் முதல் நிபந்தனை, முதல் நிபந்தனை மன்னிப்பு வழங்க வேண்டும், மன்னிப்பு வழங்க வேண்டும். எந்த அளவுக்கு நாங்கள் பிறரை மன்னிக்கிறோமோ, எந்த அளவுக்கு நாங்கள் பிறரை மன்னிக்கின்றோம் அந்த அளவுக்கு, அந்த அளவுக்கு மன்னிப்பு பெற நாங்கள் தகுதி உள்ளவர்களாகிறோம். நாங்கள் தகுதி உள்ளவர்களாகிறோம் இயேசுவே. இதை நாங்கள் உணர, இதை நாங்கள் உணர எங்களுக்கு அருள் தாரும், எங்களுக்கு அருள் தாரும். உம்மை நோக்கி பார்க்கின்றேன், உம்மை நினைத்து துதிக்கின்றேன். உம்மை நோக்கி பார்க்கின்றேன், உம்மை நினைத்து துதிக்கின்றேன். இசையா ஸ்தோத்திரம், இசையா ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், இசையா ஸ்தோத்திரம், இசையா ஸ்தோத்திரம், இசையா ஸ்தோத்திரம், இசையா ஸ்தோத்திரம்.
ஸ்தோத்திரம் உம்மை நோக்கி பார்க்கின்றேன் உம்மை நினைத்து துதிக்கின்றேன்
அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, சில ஆண்டுகளுக்கு முன்னால் வட இந்தியாவில் ராணி மரியா என்ற அருட்சகோதரி சமூக சேவை செய்து வந்தார். அவர் மீது தவறான குற்றத்தை சுமத்தி மனமாற்ற பணிகளை செய்கிறார் என்ற ஒரு பழியை சுமத்தி அவரை கொலை செய்ய ஒரு முரடனை ஏவி விட்டார்கள். அவர் பேருந்தில் பயணம் செய்து கொண்டிருந்தபோது ஒரு கொலைகாரன் அவரை அத்தனை பேர் மத்தியிலும் கத்தியால் குத்தி கொலை செய்தார். அவர் அடக்கம் செய்யப்படுவதற்கு முன்னால், மரணமடைவதற்கு முன்னால் அவர் தன்னை கொலை செய்தவனை மன்னித்தார். நான் என்னை கொலை செய்த சகோதரனை மன்னிக்கிறேன் என்று அருட்சகோதரி ராணி மரியா மன்னிப்பை வழங்கினார். அந்த கொலைகாரனை பிடித்து சிறையில் அடைத்திருந்தார்கள். இந்த சகோதரி இறந்த முதலாம் ஆண்டு நினைவு இவருடைய குடும்பத்தார் கேரளாவை சேர்ந்தவர்கள் எல்லாரும் அங்கே முதலாம் ஆண்டு நினைவுக்காக சென்றிருந்தார்கள். அப்பொழுது ராணி மரியாவுடைய சகோதரி சிறைச்சாலைக்கு சென்றார். அந்த கொலைகாரனை சந்தித்தார். வட இந்தியாவில் கையிலே ஒரு சிறிய கயிறை கட்டி, அந்த கயிறு ராக்கி என்று பெயர், அதை கட்டினால் சகோதரன் என் உடன் பிறப்பு என்று பொருள். எனவே சிறைச்சாலைக்கு சென்று இந்த கைதியை சந்தித்து அவனுடைய கரங்களில் இந்த கயிறை கட்டி, ராக்கி என்ற கயிறை கட்டி, என் உடன் பிறந்த சகோதரன் நீ என்று அவர் சொல்லி அவனை சகோதரனாக ஏற்றுக்கொண்டார். இது ஒரு மாபெரும் மாற்றத்தை அவனில் ஏற்படுத்தியது. அவன் இதை எதிர்பார்க்கவில்லை. தான் கொலை செய்த சகோதரியை முன்னிட்டு இவனை அந்த குடும்பத்தார் வெறுப்பார்கள் என்று நினைத்தான். ஆனால் வெறுக்காமல் அவனை மன்னித்தான். அதை கேள்விப்பட்ட மாநில ஆளுநர் மிகவும் மகிழ்ச்சி அடைந்தார். இதை கிறிஸ்துவ மதத்தில் உள்ளவர்கள்தான் இவ்வாறு செய்ய முடியும் என்று மாநில ஆளுநர் பாராட்டினார். அவன் விடுதலை பெற்ற பிறகு அவன் கேரளாவுக்கு சென்று ராணி மரியா வீட்டில் உறவினர்களை சந்தித்து அவர் வீட்டில் அவன் உணவு அருந்தி எல்லாரிடத்திலும் மன்னிப்பு கேட்டு சமரசம் செய்து மகிழ்ச்சியோடு வீடு திரும்பினான். அவனுக்கு ஒரே வருத்தம், இப்படி ஒரு நல்ல பாசமுள்ள குடும்பத்தில் பிறந்த அருட்சகோதரி ராணி மரியாவை கொலை செய்ததற்காக அவன் மனம் வருந்தினான், மன்னிப்பு கேட்டான். பிறருடைய தூண்டுதலால் தான் இந்த காரியத்தை செய்ததாக அவன் ஒப்புக்கொண்டான். பாருங்கள், மன்னிப்பு கொடுத்ததால் இவன் மன்னிப்பு பெற்று மீண்டும் அவருடைய வீட்டுக்கே சென்று சமரசம் செய்து மன்னிப்பு கேட்டு இவன் ஒற்றுமையானான். ஆண்டவர் இயேசு இதைதான் நமக்கும் சொல்லுகிறார். நாம் பிறரை மன்னிக்க வேண்டும். நாம் பிறரை மன்னித்தால் கடவுள் நம்மை மன்னிப்பார். இதற்கு இயேசு அழகான ஒரு உவமையை கூறுகிறார். ஒரு மனிதன்
10,000 தாலந்து ஒருவரிடத்தில் கடன் பட்டிருந்தான். அவன் அந்த கடனை அடைக்க முடியவில்லை. அவனை பிடித்து அரசன் அந்த கடனுக்காக வதைப்போரிடம் ஒப்படைக்கிறான். ஆனால் அவன் அவருடைய காலில் விழுந்து, பொறுத்தருள்க, நான் அனைத்தையும் உங்களிடம் திருப்பி கொடுத்து விடுகிறேன், என்னை மன்னியுங்கள் என்று காலில் விழுந்து கெஞ்சி கதறி அழுது கேட்கிறான். தலைவன் மகிழ்ச்சி அடைகிறான். பரவாயில்லை, சரி, இவனால் முடியவில்லை, இவனை விட்டு விடுவோம் என்று சொல்லி அந்த அரசன் அந்த தலைவன் அவனை பார்த்து அவனை மன்னித்து விடுகிறான், அவனை அனுப்பிவிடுகிறான், கடன் முழுவதையும் தள்ளுபடி செய்தான். இவ்வாறு மிக பெரிய தொகையை இவருடைய தலைவர் மன்னித்தார். இவன் அந்த தலைவனுடைய வீட்டை விட்டு வெளியே வருகிறான். தன்னிடம் கடன்பட்ட ஒரு பணியாளரை கண்டார், 100 தெனாரியம். இவன் கடன்பட்டது மிக பெரிய தொகை, 10,000 தாலந்து, அது பல லட்சம் ரூபாய். இது 100 தெனாரியம், அது மிக சிறிய தொகை. அதை இவன் ஒருவனுக்கு கடன் கொடுத்திருந்தான். அந்த மனிதனை இவன் கண்டான். கண்டவுடனே என்ன செய்தான்? அவனை பிடித்து கழுத்தை நெறித்து, நீ பட்ட கடனை முழுவதும் உடனடியாக செலுத்த வேண்டும் என்று சொல்லி அவனை கொடுமைப்படுத்தினான். மேலும் அவனை துன்புறுத்துவதற்காக அவன் பிறரிடத்தில் ஒப்படைத்தான். அந்த மனிதனும் இவனுடைய காலில் விழுந்து, என்னை பொறுத்தருள்க, நான் உங்கள் கடனை திருப்பி கொடுத்து விடுகிறேன் என்று அவனும் கெஞ்சி மன்றாடினான். ஆனால் அவன் மனம் இழகாமல் அவனை சிறையில் அடைத்து விட்டான். இதையெல்லாம் கண்ட உடன் பணியாளர்கள் தலைவனிடம் போய் நடந்ததெல்லாம் சொன்னார்கள். இப்படி, தலைவா, நீர் 10,000 தாலந்தை இவனுக்கு மன்னித்தீரே, இவன் 100 தெனாரியம் கடன்பட்ட ஒருவனை பிடித்து அவனை சிறையில் அடைத்து விட்டான், அவனும் இவன் காலில் விழுந்து மன்னித்து கொள்ள மன்றாடினான், இவன் மனம் இழகவில்லை என்று சொன்னார்கள். இதை கேட்ட தலைவன் அவனை அழைத்து அவனிடம் சொல்லுகிறான், நான் உன் கடன் முழுவதையும் தள்ளுபடி செய்தேன், நான் உனக்கு இரக்கம் காட்டியது போல் நீயும் உன் உடன் பணியாளருக்கு இரக்கம் காட்டி இருக்க வேண்டாமா என்று கேட்கிறார். நான் உனக்கு இரக்கம் காட்டியது போல் நீயும் உன் உடன் பணியாளருக்கு இரக்கம் காட்டி இருக்க வேண்டாமா என்று கேட்கிறார். நான் உனக்கு தள்ளுபடி செய்த தொகை மிக பெரியது, ஆனால் உன்னிடம் கடன்பட்டிருக்கிறவன் கடன் வாங்கிய தொகை மிக சிறியது. இந்த சிறிய தொகைக்காக இவனை சிறையில் அடைத்திருக்கிறாயே, நான் உனக்கு எவ்வளவு பெரிய தொகையை தள்ளுபடி செய்தேன்? நான் உனக்கு இரக்கம் காட்டியது போல் நீயும் இவனுக்கு இரக்கம் காட்டி இருக்க வேண்டாமா என்று கேட்கிறார். அன்பாந்தவர்களே, எவ்வளவு கடுமையான வார்த்தைகள்! இந்த வார்த்தைகளைத்தான் ஆண்டவர் இயேசு நீதி தீர்ப்பு நாளில் நம்மிடம் சொல்லுவார். நான் உங்களுக்கு இரக்கம் காட்டியது போல் நீங்களும் உங்கள் உடன் ஊழியருக்கு இரக்கம் காட்டி இருக்க வேண்டாமா? ஆம். அன்புக்குரியவர்களே, நாம் பிறருக்கு இரக்கம் காட்டுகிறோமா? பிறரை மன்னிக்கிறோமா? இந்த மன்னிப்பு என்பது கிறிஸ்துவத்தின் அடிச்சொல், மறக்க முடியாது.
இந்த மன்னிப்பை ஒவ்வொரு மனிதரும் பெறுகிறோம். ஒப்புரவு அருட்சாதனத்தில் கடவுளுடைய மன்னிப்பை பெறுகிறோம். கடவுள் மனமார நம்மை மன்னிக்கிறார். மன்னிக்கிற கடவுள் நம் பாவங்களை மறந்து விடுகிறார். அதற்கான தண்டனையை அவர் நமக்கு தருவதில்லை. முழுமையான மன்னிப்பு, நாமும் அதை போலதான் மன்னிக்க வேண்டும். மன்னிக்க வேண்டும் என்றால் நாம் என்ன செய்ய வேண்டும்? முதலில் மன்னிப்பு உதட்டிலிருந்து அல்ல, உள்ளத்திலிருந்து வர வேண்டும். உள்ளத்திலிருந்து வந்தால் அது முழுமையான மன்னிப்பு. சில நேரத்தில் உதட்டளவில் பிறர் நம்மை கட்டாயப்படுத்துவதால் மன்னிக்கிறேன் என்று மனமில்லாமல் சொல்லுகிறோம். இது உண்மையான மன்னிப்பு அல்ல. மன்னிப்பு இதயத்திலிருந்து வர வேண்டும். ஆம், நான் மனமாற இவரை மன்னிக்கிறேன். அப்படி மன்னித்தால் பழைய உறவு மீண்டும் புதுப்பிக்கப்படும். மனமின்றி கட்டாயத்தினால் மன்னித்தால் அந்த காயம் இதயத்தில் இருந்து கொண்டே இருக்கும். அந்த இதயத்தில் காயம் வடு இருக்கக்கூடாது. அப்படி இருக்கக்கூடாது என்றால் மனமாற உள்ளார்ந்த மன்னிப்பை நாம் வழங்க வேண்டும். அப்படியானால் மன்னித்த பிறகு அதை நினைத்து பார்க்கவோ, அதை பற்றி பிறரிடத்தில் சொல்லவோ, அல்லது பின்னாட்களில் சொல்லி காட்டவோ கூடாது. ஒரு தடவை மன்னித்தால் முற்றிலுமாய் அவர் செய்த தவற்றை மறந்துவிட வேண்டும். மாறாக நாம் பலரிடத்திலே போய் இதை சொல்லிக்கொண்டே இருக்கிறோம், அவர் செய்த தவறு எவ்வளவு பெரியது என்பதை திரும்ப திரும்ப பலரிடத்தில் சொல்லி பரப்பிக் கொண்டே இருக்கிறோம். இரண்டாவதாக, இப்படி உள்ளார்ந்த இதயத்திலிருந்து வருகிற மன்னிப்பு நம்மிடம் இடம்பெற வேண்டுமானால் அது மனித கண்ணோட்டத்தில் பார்த்தால் வராது. இறைவனுடைய கண்ணோட்டத்தில் பார்க்க வேண்டும். கடவுள் எப்படி செய்தார்? இயேசு இந்த உலகில் வாழ்ந்தபோது மன்னிக்க சொன்னார், மன்னித்து காட்டினார், மன்னிக்க வல்லமை பெற தந்தையிடம் மன்றாடச் சொன்னார். எனவே இயேசு மன்னிக்க சொன்ன போதனை, இயேசு மன்னித்து காட்டிய மாதிரி, மன்னிக்க மன்றாடச் சொன்னது, இவைகளையெல்லாம் நினைவில் வைத்து நாம் ஜெபிக்க வேண்டும். மன்னிக்கின்ற மனதை கொடுங்கள். சில நேரத்தில் சில பேர் சொல்கிறாங்க, நான் மன்னிக்கிறேன் ஆனால் என்னால் மறக்க முடியாது, என்னால் மறக்க முடியாது. சரி, இன்னும் சில பேர் என்ன சொல்லுவாங்க, மன்னிக்கிறேன் ஆனால் நேராக மன்னிப்பு கொடுக்க மாட்டேன் என்று சொல்வார்கள். அப்படி இருக்கிறவள் என்ன செய்ய வேண்டும்? மன்னிக்கிற மனதை தர வேண்டும். மன்னிக்க வரம் தர மன்றாட வேண்டும். இயேசுவை போல மன்னிக்கின்ற வரத்தை எனக்கு கொடுங்கள் என்று மன்றாட வேண்டும். இயேசு சிலுவையில் மரணம் அடைவதற்கு முன்னால் வானக தந்தையை நோக்கி மன்றாடுகிறார், தந்தையே இவர்கள் செய்வது இன்னதென்று அறியாமல் செய்கிறார்கள், இவர்களை மன்னியோம், இவர்களை மன்னியோம் என்று இயேசு வானக தந்தையிடம் மன்னிப்பு கேட்கிறார். இவர்களை மன்னித்து விடுங்கள் தந்தையே, இவர்கள் என்ன செய்கிறார் என்று தெரியாமல் செய்கிறார்கள். நாமும் ஏதாவது ஒரு தப்பு செய்துட்டா உடனே என்ன சொல்கிறோம்? தெரியாமல் செய்துட்டேன். தெரிஞ்சு தான் செய்கிறோம், ஆனால் சொல்லும்போது என்ன சொல்கிறோம்? தெரியாமல் செய்துட்டோம். அப்போ தெரியாமல் செய்தால் திரும்பவும் அந்த தப்பை செய்யலாமா? திரும்பவும் அந்த தப்பை செய்கிறோம் என்றால்
ஒவ்வொரு தடவையும் தெரியாமல் செய்கிறோமா? தெரிந்துதான் வேண்டுமென்று செய்கிறோம். ஆனால் கடவுளிடத்தில் நான் தெரியாமல் செய்தேன், மற்றவரிடத்தில் தெரியாமல் செய்துவிட்டேன் என்று சொல்லுகிறோம். உண்மையான மனமாற்றம் மீண்டும் அந்த தவற்றை செய்யக்கூடாது. அதுதான் உண்மையான மாற்றம். திரும்ப திரும்ப அதே தவறை செய்து கொண்டே இருக்கிறோம், மீண்டும் மீண்டும் மன்னிப்பு கேட்டுக்கொண்டே இருக்கிறோம். எனவே மன்னிப்பு என்பது மிக மிக முக்கியமான ஒரு வரம். மன்னிக்க தெரிந்த உள்ளம் மாணிக்க கோயில் என்று கவிஞர் கண்ணதாசன் சொல்லுவார். அதனால் மன்னிக்க தெரிந்து கொள்வோம். நமது உள்ளங்களெல்லாம் மாணிக்க கோயில்களாகும். ஆண்டவரே, இயேசுவே, மிக மிக முக்கியமான ஒரு செயல் மன்னிப்பு கேட்பது, மன்னிப்பு வழங்குவது. நாங்கள் தவறு செய்யும் போது மனம் வருந்தி மன்னிப்பு கேட்க எங்களுக்கு தைரியத்தை, சக்தியை, ஆற்றலை கொடுத்தருளும். அதை போலவே எங்களுக்கு எதிராக பிறர் குற்றம் செய்கின்ற போது, தவறு இழைக்கின்ற போது நாங்களே வலிய வந்து மன்னிப்பு வழங்க வரம் தாரும். பிறர் மன்னிப்பு கேட்கவில்லை என்றாலும், பிறர் தங்களுடைய தவற்றை உணர்ந்து தங்கள் குற்றங்களுக்கு பாவங்களுக்கு மன்னிப்பு கேட்கவில்லை என்றாலும், நாங்கள் மனமு வந்து மன்னிக்க எங்களுக்கு தூய ஆவியின் வல்லமையை தாரும். எங்களுக்கு தீமை செய்கிறவர்களை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும். ஆமென். மாயேரி வரு சாதனத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போம். பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுவேன். புதிய நியம முறைகள் வருவேன் புலன்களாலே மனிதன் இதனை அறிய இயலாம். குறையை நீக்க விசுவாசத்தின் உதவி பெறுக. பிதாவர்க்கும் சுதனிவர்க்கும் புகழ்ச்சியோடு வேற்றியார்க்கும் மீட்பின் பெருமை மகிமையோடு வலிமை வாழ்த்து யாவுமாக. இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவியானவர்க்கும் அளவில்லாத சமபுகழ்ச்சி இன்றுமே உண்டா. வியப்புக்குரிய திருவருட்சாதனத்திலே உம்முடைய திருப்பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றீர். உமது திருவுடல் திருரத்தம் இவற்றின் மறை பொருளை வணங்கும் நாங்கள் உம் மீட்பின் பலனை இடைவிடாமல் அனுபவிக்க அருள் புரியுமாறு உமை மன்றாடுகிறோம். இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. Thank you.
எனக்காக பிறந்தீர், எனக்காக மரித்தீர், எனக்காக உயிர்த்தீர், மீண்டும் வருவீரே. உமக்கே ஆராதனை, உமக்கே ஆராதனை, உமக்கே ஆராதனை, உமக்கே ஆராதனை. தந்தையே மகன் தூய ஆவியன் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் பரிசுத்த ஆவியின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம்மோடும் இருப்பதாக. அனைவரும் அமருவோம். ஏழு முறை அல்ல, ஏழு முறை, 70 முறை நம் அயலாரை மன்னிக்க வேண்டும் என்று இயேசு கூறுகிறார். 70 முறை என்றால் கணக்கில் அடங்காத தடவை பிறரை மன்னிக்க வேண்டும். மன்னிப்பதற்கு கணக்கு இல்லை. அளவின்றி பிறரை நாம் மன்னிக்க வேண்டும் என்பதை இயேசு கூறுகிறார். எனவே மன்னிக்கின்ற இந்த தாராள உள்ளத்தை நமக்கு வழங்க வேண்டும் என்று இந்த திருப்பலியில் வேண்டுவோம். இந்த திருப்பலியை லூர்து தொலைக்காட்சிக்கு தொடரபயம் செய்பவர்கள் திருமதி மோனிகா அடைக்கலம், ரியூனியன் பங்கு மக்களுக்காக, நல்லா குரூப் ஆஃப் கம்பெனிஸ் தொழில் வளர்ச்சிக்காக, செல்வி ஸ்னேகா உடல்நலம் பெற்றதற்கு நன்றியாக, திருவண்டார் கோவில் செயின்ட் ஜோசப் மேல்நிலை பள்ளி குடும்பத்தின் வளர்ச்சிக்காக, செயின்ட் ஜோசப் நைட்டி ஹவுஸ் நிறுவனத்தார் தொழில் வளர்ச்சிக்காக, திருமதி பசல்மேரி கியூரி, திருமதி ஆரோக்கியமரி, திருமதி மரிசெல்வி, திரு ஷபியர் காஸ்டின் உடல்நலக்காக, குடும்ப கருத்துக்களுக்காக, செயின்ட் ஜாக்வோ சந்துவா நல்ல துணைவி கிடைக்க, விக்டர் ஹெலன் உடல்நலம் பெற இதய ஆண்டவருக்கும் சகாயமாதாக்கும் நன்றியாக, திரு ஜெர்மோன் ஜனோ ஆண்மலை பாற்றிக்காக, சேஞ்ச் கம்பெனி தொழில் வளர்ச்சிக்காக, திருமதி ரஞ்சிதாமரி குடும்ப கருத்துக்கள் நிறைவேற, சொத்து பிரச்சனைகள் சுமூகமாக முடிய, திரு அந்தோனிரா திருமணம் விரைவில் நடைபெற, திரு சில்பர்ட் ரீகன் விரும்பிய எம்டி சீட் கிடைத்திட, திரு பொத்திஸ் சலுஸ்தர், திருமதி மங்கோலின் குடும்ப கருத்துக்கள் நிறைவேற, பிள்ளைகளின் படிப்பிற்காக அம்மலா சலுஸ்தருக்கு குழந்தை பிறந்ததற்கு நன்றியாக, குடும்பத்தில் இறந்த ஆன்மாக்கள் யாரும் நினையாத ஆன்மாக்களுக்காகவும் அன்னைக்கு நன்றியாகவும், மேலும் லூர்து தொலைக்காட்சி உபகாரிகளுக்காக அமலோற்ப மேல்நிலைப் பள்ளி, லூர்து டிவி நன்றியறிதலாக, ஃப்ரெடி பிறந்தநாளில் நன்றியாக, உடல்நலனுக்காக பிரமிளா அவாரிஸ் நன்றியறிதலாக கருத்துக்கள் நிறைவேற, செயின்ட் ஜோசப் க்ளூனி ஹையர் செகண்டரி ஸ்கூல் பிளஸ் டூ தேர்வில் அனைத்து மாணவிகளும் அதிக மதிப்பெண்களுடன் வெற்றி பெற, செயின்ட் பேட்ரிக் ஹையர் செகண்டரி ஸ்கூல் பிளஸ் டூ தேர்வில் அனைத்து மாணவ மாணவிகளும் வெற்றி பெற, பிரான்சிஸ்கா ராஜேந்திரன் மாணவர்கள் பிளஸ் டூ தேர்வில் அதிக மதிப்பெண்களுடன் வெற்றி பெற, ஜெஃப்ரி ராஜன் பிளஸ் டூ தேர்வில் வெற்றி பெற, ரோஸ்லின் இங்கிலீஷ் இரண்டாம் தாளில் வெற்றி பெற, நிதின் ஜான் சாண்டோ கிறிஸ்டினா மேரி நன்றியறிதலாக, மேலும் மறித்த பொக்கோன் குழந்தைசாமி பாப்பா, லூர்து மரி பொக்கோன், ஆரோக்கியநாதன் 10ஆம் ஆண்டு நினைவு, சேகர் 1ஆம் ஆண்டு நினைவு, ஜெரார் அந்துவான், செல்வராஜ் அந்துவான், ரெமி அமலா, உத்திரகிருஷ்ணத்தில் இருக்கின்ற ஆன்மாக்கள், லூயி சின்னசாமி கண்ணம்மாள் 25ஆம் ஆண்டு நினைவு, இவர்களது ஆண்மலைப்பாட்சிக்காக இந்த திருப்பலியானது ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. அன்பார்ந்தவர்களே, நமது உயர் மறை மாநிலத்தை சார்ந்த அருட்தந்தை பி ஏ சம்பத்குமார் நேற்று இறையடி சேர்ந்தார்கள். இன்று காலை 9 மணிக்கு அவரது அடக்க திருப்பலி ஜென்மராக்கினி மாதா பேராலயத்தில் பேராயர் தலைமையில் குருக்கள்
உள்ளிட்ட கூட்டு திருப்பலியில் அடக்க திரு சடங்கு நடைபெற இருக்கிறது. அவருடைய ஆன்மா சாந்தி அடைய அனைவரும் செபிப்போம். திருப்பலி ஒப்புக் கொடுக்க தகுதி பெறும் பொருட்டு நமது பாவங்களை நினைத்து மனவருந்தி மன்னிப்பு கேட்போம். உள்ளம் நொந்து வருந்துவோரை குணமாக்க அனுப்ப பெற்ற ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். பாவிகளை தேடி மீட்க வந்த கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். எங்களுக்காக பரிந்து பேச தந்தையின் பலப்பக்கம் வீற்றிருக்கும் ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். எல்லாம் வல்ல இறைவன் நம்மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நித்திய வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஜெபிப்போமாக. பராமரித்து ஆளும் எங்கள் தந்தையே, உமது அருள் துணையாலே நாங்கள் இதவக்கால முயற்சிகளில் ஈடுபட்டிருக்கிறோம். எதற்காக இந்த மனமரன் திரும்புதலின் திருப்பயணத்தை தொடங்கினோமோ அது நிறைவேற உமது அருளால் இன்றும் என்றும் எங்களுக்கு துணை புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். முதல் வாசகம். நொறுங்கிய உள்ளமும் தாழ்வுற்ற மனமும் கொண்ட நாங்கள் ஏற்றுக்கொள்ளப்படுவோமாக. இறைவாக்கினர் தானியேல் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 1, இறைவசனங்கள் 2 மற்றும் 11-19 முடிய. அந்நாள்களில் அசரியா நெருப்பின் நடுவில் எழுந்து நின்று உரத்த குரலில் பின்வருமாறு மன்றாடினார். உமது பெயரை முன்னிட்டு எங்களை என்றும் கைவிட்டு விடாதீர். உமது உடன்படிக்கையை முறித்து விடாதீர். உம் அன்பர் ஆபிரகாமை முன்னிட்டும், உம் ஊழியர் ஈசாக்கை முன்னிட்டும், உம் தூயவர் இஸ்ரேலை முன்னிட்டும் உம் இரக்கம் எங்களை விட்டு நீங்க செய்யாதீர். விண்மீன்களைப் போலவும் கடற்கரை மணலை போலவும் அவர்களின் வழிமரபினரை பெருக செய்வதாக நீர் அவர்களுக்கு உறுதி அளித்தீர். ஆண்டவரே, எங்கள் பாவங்களால் மற்ற மக்களினங்களை விட நாங்கள் எண்ணிக்கையில் குறைந்துவிட்டோம். உலகெங்கும் இன்று தாழ்வடைந்தோம். இப்பொழுது எங்களுக்கு மன்னர் இல்லை, இறைவாக்கினர் இல்லை, தலைவர் இல்லை, எரிபலி இல்லை, எந்த பலியும் இல்லை, காணிக்கை பொருளோ தூபமோ இல்லை. உம் திருமுன் பலியிட்டு உம் இரக்கத்தை பெற இடமே இல்லை. ஆயினும் செம்மறி கடக்கள் காளைகளால் அமைந்த எரிபலி போலும், பல்லாயிரம் கொழுத்த ஆட்டுக்குட்டிகளால் ஆன பலி போலும் நொறுங்கிய உள்ளமும் தாழ்வுற்ற மனமும் கொண்ட நாங்கள் ஏற்றுக்கொள்ளப்படுவோமாக. அவ்வாறே எமது எரிபலி இன்று உம் திருமுன் அமைவதாக. நாங்கள் முழுமையாக உம்மை பின்பற்றுவோமாக. ஏனெனில் உம்மேல் நம்பிக்கை வைப்போர் வெட்கத்திற்கு ஆட்பட மாட்டார். இப்பொழுது நாங்கள் முழு உள்ளத்துடன் உம்மை பின்பற்றுகிறோம். உமக்கு அஞ்சி உம் முகத்தை நாடுகிறோம். எம்மை வெட்கத்துக்கு உள்ளாக்காதீர். மாறாக உம் பரிவிற்கு ஏற்பவும் இரக்கப்பெருக்கிற்கு ஏற்பவும் எங்களை நடத்தும். இது ஆண்டவர் வழங்கும் மருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. தியான பாடல். உமது உண்மை நெறியில் என்னை நடத்தி எனக்கு கற்பித்தருளும். உமது உண்மை நெறியில் என்னை நடத்தி எனக்கு கற்பித்தருளும். ஆண்டவரே, உம் பாவங்களை நான் அறிய செய்தல்வேன். உம் வழி மரபனை எனக்கு கற்பித்தள்ளும். உமது உண்மை நெறியில் என்னை நடத்தி எனக்கு கற்பித்தள்ளும். ஏனெனில் நீரே என் மீட்பராம் கடவுள். பல்லவி. உமது உண்மை நெறியில் என்னை நடத்தி எனக்கு கற்பித்தருளும். ஆண்டவரே, உமது இரக்கத்தையும் உமது பேரன்பையும் நினைத்தள்ளும். ஏனெனில் அவை தொடக்க முதல் உள்ளவையே.
முது பேரன்பில் கேட்ப என்னை நினைத்தருளும். ஏனெனில் ஆண்டவரே நீரே நல்லவர். பல்லவி, உமது உண்மை நெறியில் என்னை நடத்தி எனக்கு கற்பித்தருளும். ஆண்டவர் நல்லவர், உண்மையுள்ளவர், ஆகையால் அவர் பாவிகளுக்கு நல்வழியை கற்பிக்கின்றார். எளியோரை நேரிய வழியில் அவர் நடத்துகின்றார். எளியோருக்கு தமது வழியை கற்பிக்கின்றார். பல்லவி, உமது உண்மை நெறியில் என்னை நடத்தி எனக்கு கற்பித்தருளும். தன் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காத்திடுவார். ஆயன் தன் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காத்திடுவார். இப்பொழுதாவது உங்கள் முழு இதயத்தோடு என்னிடம் திரும்பிவாருங்கள். ஏனெனில் நான் அருள் நிறைந்தவர், இரக்கம் மிக்கவர் என்கிறார் ஆண்டவர். ஆயன் தன் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காத்திடுவார். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மோடும் இருப்பாராக. மத்தேயு எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே உமக்கு மகிமை. அக்காலத்தில் பேதுரு இயேசுவை அணுகி, ஆண்டவரே, என் சகோதரர் சகோதரிகளுள் ஒருவர் எனக்கு எதிராக பாவம் செய்து வந்தால் நான் எத்தனை முறை அவரை மன்னிக்க வேண்டும்? 7 முறை மட்டுமா என கேட்டார். அதற்கு இயேசு அவரிடம் கூறியது, 7 முறை மட்டுமல்ல, 70 தடவை 7 முறை என நான் உனக்கு சொல்கிறேன். விண்ணரசை பின்வரும் நிகழ்ச்சிக்கு ஒப்பிடலாம். ஓர் அரசர் தம் பணியாளர்களிடம் கணக்கு கேட்க விரும்பினார். அவர் கணக்கு பார்க்க தொடங்கிய பொழுது அவரிடம் 10,000 தாலந்து கடன்பட்ட ஒருவனை கொண்டு வந்தனர். அவன் பணத்தை திருப்பி கொடுக்க இயலாத நிலையில் இருந்தான். தலைவரோ அவனையும் அவன் மனைவி மக்களோடு அவனுக்குரிய உடைமைகள் யாவற்றையும் விற்று பணத்தை திருப்பி அடைக்க ஆணையிட்டார். உடனே அப்பணியாளர் அவர் காலில் விழுந்து பணிந்து, என்னை பொறுத்தருள்க, எல்லாவற்றையும் உமக்கு திருப்பி தந்துவிடுகிறேன் என்றான். அப்பணியாளரின் தலைவர் பரிவு கொண்டு அவனை விடுவித்து அவனது கடன் முழுவதையும் தள்ளுபடி செய்தார். ஆனால் அப்பணியாள் வெளியே சென்றதும் தன்னிடம் 100 தெனாரியம் கடன்பட்டிருந்த உடன் பணியாளர் ஒருவரை கண்டு, நீ பட்ட கடனை திருப்பித்தா என கூறி அவரை பிடித்து கழுத்தை நெரித்தான். உடனே அவனுடைய உடன் பணியாளர் காலில் விழுந்து, என்னை பொறுத்தருள்க, நான் திருப்பி கொடுத்து விடுகிறேன் என்று அவனை கெஞ்சி கேட்டார். ஆனால் அவன் அதற்கு இசையாது கடனை திருப்பி அடைக்கும் வரை அவரை சிறையில் அடைத்தான். அவருடைய உடன் பணியாளர்கள் நடந்ததை கண்டபோது மிகவும் வருந்தி தலைவரிடம் போய் நடந்தவற்றையெல்லாம் விளக்கி கூறினார்கள். அப்போது தலைவர் அவனை வரவழைத்து, பொல்லாதவனே, நீ என்னை வேண்டிக் கொண்டதால் அந்த கடன் முழுவதையும் உமக்கு தள்ளுபடி செய்தேன். நான் உனக்கு இரக்கம் காட்டியது போல நீயும் உன் உடன் பணியாளருக்கு இரக்கம் காட்டியிருக்க வேண்டுமல்லவா என்று கேட்டார். அத்தலைவர் சினம் கொண்டவராய் அனைத்து கடனையும் அவன் அடைக்கும் வரை அவனை வதைப்போரிடம் ஒப்படைத்தார். உங்களில் ஒவ்வொருவரும் தம் சகோதரர் சகோதரிகளை மனமாற மன்னிக்காவிட்டால் விண்ணுலகில் இருக்கும் என் தந்தையும் உங்களை மன்னிக்க மாட்டார். இது கிறிஸ்துவின் அற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ்.
ஆண்டவரே, அனைத்துலகின் இறைவா, உம்மை போற்றுகிறோம். ஏனெனில் உமது அருள் பெருக்கிலிருந்து நாங்கள் இந்த அப்பத்தை பெற்றுக்கொண்டோம். நிலத்தின் விளைவும் மனித உழைப்பின் பயனுமான இந்த அப்பத்தை உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். இது எங்களுக்கு வாழ்வளிக்கும் அப்பமாக மாறும். ஆண்டவரே, அனைத்துலகின் இறைவா, உம்மை போற்றுகிறோம். ஏனெனில் உமது அருள் பெருக்கிலிருந்து நாங்கள் இந்த ரசத்தை பெற்றுக்கொண்டோம். திராட்சை கொடியும் மனித உழைப்பும் தந்த இந்த ரசத்தை உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். இது எங்களுக்கு வாழ்வளிக்கும் பானமாக மாறும். சகோதரிகளே, சகோதரர்களே, நாம் அனைவரும் ஒப்புக் கொடுக்கும் இத்திருப்பலி எல்லாம் அல்ல பிதாவாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவர் தமது திருப்பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மகிமைக்காகவும் நமது நன்மைக்காகவும் தமது பரிசுத்த திருச்சபை அனைத்தின் நலன்களுக்காகவும் நமது கையிலிருந்து இப்பொழுது ஏற்றுக்கொள்வாராக. மன்னிப்பு அருளும் இறைவா, வருந்துகின்ற உள்ளத்தோடும் தாழ்மையான சிந்தையோடும் வருகின்ற எங்களை ஏற்றருளும். நாங்கள் எல்லாவித தீமைகளிலிருந்தும் விடுதலை அடையவும் இதனால் எங்கள் வாழ்வு உமக்கேற்ற நறுமணப் பலியாக எழுந்திடவும் வேண்டுமென்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாகவும் மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மோடும் இருப்பாராக. இதை எங்களை ஆண்டவரிடம் எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பி உள்ளோம். நாம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானது. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் வாழுமெல்லாம் அல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். பாவிகளாகிய நாங்கள் ஒருத்தல் முயற்சிகளால் எங்கள் ஆணவத்தை தளர்த்தவும் ஏழைகளுக்கு உணவளித்து உமது வள்ளல் தன்மையை கண்டு பாவிக்கவும் இவ்வாறு உமக்கு நன்றி அறிந்திருக்கவும் இந்த அவக்காலத்தை ஏற்படுத்த திருவுளமானீர். ஆகவே எண்ணற்ற வானதூதரோடு நாங்களும் உம்மை மகிமைப்படுத்தி ஒரே குரலாய் பாடி சொல்வதாவது: பரிசுத்தர், 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 மூலகின் தேவனாகிய ஆண்டவர், வானமும் பூமியும் உமது மகிமையால் நிறைந்துள்ளன. உன்னதனிலே ஓசானா. ஆண்டவர் பேரால் வருபவர் ஆசீர் பெற்றவர். உன்னதனிலே ஓசானா. வானக தந்தையே, நீர் மெய்யாகவே தூயவர், புனிதத்திற்கெல்லாம் ஊற்று. ஆகவே உம்முடைய தூய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை புனிதப்படுத்த வேண்டுமென உம்மை மன்றாடுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட மனமு வந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பெற்று தம் சீடருக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதை வாங்கி உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே உணவு அருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து நன்றி செலுத்தி தாம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதை வாங்கி பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நித்திய உடன்படிக்கைக்கான என் இரத்தம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் எல்லாருக்காகவும் சிந்தப்படும். இதை
என் நினைவாக செய்யுங்கள். இது விசுவாசத்தின் மறைபொருள். கிறிஸ்து மரித்தார், கிறிஸ்து உயிர்த்தார், கிறிஸ்து மீண்டும் வருவார். ஆகவே இறைவா, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பையும் உயிர்ப்பையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவி ஒன்று சேர்க்க வேண்டுமென உமை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். இறைவா, உலகெங்கும் பரவியிருக்குமது திருச்சபையை சிறப்பாக எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் பேராயர் அந்தோனி ஆனந்தராயர், ஏனைய ஆயர்கள், திருப்பணியாளர்கள், துறவியார் பொதுநிலையினர் என்று உபயம் எடுப்போர், நன்றி பலி ஒப்புக் கொடுப்போர், கருத்துகள் நிறைவேற பலி ஒப்புக் கொடுக்கின்றவர்கள் ஆகிய அனைவரையும் நினைவு கூர்ந்தருளும். திரு இதய ஆண்டவர் பக்தர்களாகி எங்கள் அனைவரையும் அன்பின் நிறைவை அடைய செய்தருளும். தந்தையே, நீர் இவ்வுலகிலிருந்து உம்மிடம் எடுத்து கொண்ட அருட்தந்தை சம்பத்குமார் என்னும் எம் சகோதர குருவை நினைவு கூர்ந்தருளும். இவர் திருமுழுக்கின் வழியாக உம் திருமகனுடைய சாவில் அவரோடு ஒன்றாய் இணைக்கப்பட்டது போல உயிர்ப்பிலும் அவரை போல் இருக்க செய்தருளும். மேலும் உயிர்ச்செழும் நம்பிக்கையுடன் இறந்து போன எங்கள் சகோதர சகோதரிகளையும் இந்த திருப்பலியில் நினைவு கூறப்படும் ஆன்மாக்களையும் நினைவு கூர்ந்து ஒளிமிக்கவும் திருமுன் ஏற்றுக்கொள்ளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும் இறைவனின் கன்னித்தாயான மாட்சிமிக்க மரியாள், அவரது கணவரான புனித சூசையப்பர், புனித அப்போஸ்தலர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவர்களாயிருந்த புனிதர்கள் ஆகிய அனைவருடனும் நாங்கள் நிலையான வாழ்வில் தோழமை கொண்டு உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமீன், ஆமீன், ஆமீன். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் வானக தந்தையை நோக்கி மன்னிக்க வரம் வேண்டி ஜெபிப்போம். பரலோகத்தில் இருக்கின்ற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் ரட்சிக்கப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருக, உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக, எங்கள் அனுதின உணவை எங்களுக்கு இன்று அளித்தருளும், எங்களுக்கு தீமை செய்தவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும், எங்களை சோதனையில் விழவிடாதேயும் தீமையிலிருந்து எச்சரித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாய் இருப்பமாக. நாங்கள் நம்பியிருக்கும் பேரின்ப வாழ்வையும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகையையும் மகிழ்ச்சியுடன் எதிர்பார்த்திருக்கின்றோம். ஏனெனில் அரசும் வல்லமையும் மாட்சியும் என்றும் மதி. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு சொல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உம் அப்போஸ்தலர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திருச்சபையின் விசுவாசத்தையே கண்ணோக்கி
எங்களுக்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள திருவுளம் கொள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய சமாதானம் உங்களோடு என்றும் இருப்பதாக. உம்மோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் கிறிஸ்துவின் சமாதானத்தை அறிவித்துக் கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சமரியே மேல் இறக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சமரியே எங்கள் மேல் இறக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சமரியே எங்களுக்கு சமாதானத்தை தந்தருளும். இது இறைவனின் செம்மறி. இவரே உலகின் பாவங்களை போக்குகிறவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேர் பெற்றோர். கிறிஸ்துவின் ஆத்துமமே ஜெபம். கிறிஸ்துவின் திரு ஆத்துமமே என்னை புனிதப்படுத்தியருளும். கிறிஸ்துவின் திரு உடலே என்னை மீட்டருளும். கிறிஸ்துவின் திரு இரத்தமே என்னை நிரப்பியருளும். கிறிஸ்துவின் திருவிழா தண்ணீரே என்னை கழுவி அருளும். கிறிஸ்துவின் திரு பாடுகளே என்னை பலப்படுத்தி அருளும். ஓ நல்ல இயேசுவே, எனக்கு செவி சாய்த்தருளும். உம் திரு காயங்களுக்குள் என்னை மறைத்தருளும். உமை விட்டு என்னை பிரிய விடாதேயும். பகைவரிடமிருந்து என்னை காத்தருளும். என் மரண நேரத்தில் என்னை அழைத்து உம் புனிதரோடு எக்காலமும் உமை புகழ எனக்கு கற்பித்தருளும். ஆமென். Thank you.
ஜெபிப்போமாக. அருள் கூர்ந்து ஆதரிக்கும் தந்தையே, இத்திருப்பலியில் நீர் எங்களை மன்னித்து ஏற்றுக்கொள்கின்றீர். இதனால் வளம் பெற்ற நாங்கள் எங்கள் சகோதர சகோதரிகளை மன்னித்து ஏற்றுக்கொள்ளவும், மாசற்ற வாழ்க்கை நடத்தி நீதியை கடைபிடிக்கவும் செய்தாரூளும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாகவும் மை மன்றாடுகிறோம். ஆமீ. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவி உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமீன். சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவா உமக்கு நன்றி. நோய் நொடி நீக்க வல்லவரே, பார்ப்புகள் புனித செபஸ்தியாரே, வேதத்திற்காய் உயிர் தந்தவரே, யாவர்க்கும் அருள் வரம் தருபவரே, இறையாட்சி மண்ணில் மலர்ந்திடவே தன்னை தந்த செபஸ்தியாரே, இறைஞ்சி ஓர்க்கிறங்கி இறைவனை வேண்டி நிறைவரும் தருகின்ற செபஸ்தியாரே, இறை மக்கள் குணமே அடைந்திடவே கொடிய காய்ச்சல் நோய்களையே நீங்கிட செய்யும் செபஸ்தியாரே, நோயின்றி உலகை காப்பீரே, நோய் நொடி நீக்க வல்லவரே, பார்ப்புகள் புனித செபஸ்தியாரே, வேதத்திற்காய் உயிர்த்த